Behindwoods Vivekas Manakam, now Mohanji, music director. Mugam Nee Agam Naan, Randal Pada, Randal album. First album, like a video very personal album already released. Actually, the Pada like Mughal Pada, on the Pada, Seminary released Pentanga. In the Pada, in the Pada, in the Pada lyrics on the Mr. Viveka Panakanga, where lyrics are army on the Kade. Plus, in the Patrol Plus, in the Patrol or Koso Patti or a comical song, Mr. Prishwana Kapasan Padiranga, from a Kabadi style Panirko, the lyrics in Anna Edikanthi. But Shweta Mogan Ranjit, Angla, or in the Duetla, Romana Panikanga, and the part on the in the Vashudra guitar could in the Katam Sultraga, Ningle Killing, and Japan. Thanks. Sir, I'm Saravanan, I'm Patrol Director. Friendship of Patti in the Kada, the Patrol on the scene on our Pudumoga introduced Panirgo. படத்தோட ஹீரோயின் வந்து நாலு படம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் வெளியே வந்த பிறகு அவங்கள வந்து கொஞ்சம் வெளியில் பரவாயில்ல பேசப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எத்தனை படங்கள் வந்திருக்குது நட்பு நட்புன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு ஆனால் எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு தியாகத்தை பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்டுங்க ஆனால் இதில் இருக்கிற தியாகம் வந்து இப்போ இது வரைக்கும் வந்ததில்லை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் படம் பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லணும் மியூசிக் வந்து மோகன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவருக்கு இதில் அவர் விவேகா வந்து ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அஞ்சு பாட்டில் வந்து மூணு பாட்டு தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம் சங்கர் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன் கஞ்சா கருப்பு சார் காமெடி பண்ணியிருக்காங்க பயில்வான் ரங்கன் சார் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்ஜின்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மூணு சாங் இருக்குது படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கேளுங்க இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேங்க பாருங்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சாரிக்கா முகம் நீ அகம் நான் படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்கேன் ஒரு ஒரு புது கதை ஒரு புது ஸ்டோரி புது கேரக்டர் எல்லாமே வந்திருக்கு எனக்கு இந்த படத்தில் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது எனக்கு ஆக்டிங் ஸ்கோப் எல்லாமே இருக்குது ஸோ ரோல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு டைரக்டர்ஸோ ஒன்று நல்ல இம்பார்ட்டன்ஸ் காட்டிருக்காங்க எனக்கு இந்த படத்தில் ஸோ படம் ஃபுல்லாக நானாக இருப்பேன் ஸோ அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லேருந்து மேரேஜ் ஆன லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எனக்கு நல்லா பிரேக் கிடைக்கும் இந்த படத்துலேருந்து தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சார் என் பேர் எழில் இனியன் நான் முகம் நீ அகம் நான் படத்தோட தயாரிப்பாளர் இதுதான் எனக்கு வந்து முதல் படம் நான் பேசிக்காக நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் இந்த படம் வந்து வித்தியாசமான கதை இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் நட்பை வந்து நாங்கள் வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்கிறோம் இந்த நட்பு வந்து நம்ம எத்தனையோ விதவிதமாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த டைரக்டர் வந்து இந்த நட்பை வந்து வித்தியாசமாக சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த கதை ஜெயிக்குன்ற ஒரு இதில் நான் பண்ணியிருக்கேன் என் பேர் ஆண்ட்ரூஸ் நான் வந்துட்டு ஒரு முகம் நீ அகம் நான் படத்தில் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி கேட்டப்பில் பண்ணியிருக்கிறேன் ஹீரோ வந்துட்டு சீனிவாசன் அவர் வந்து முதல் படம் பண்ணியிருக்காரு அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அது மாத்திரம் இல்லை பாடல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்குது பாடல் மியூசிக் டைரக்டர் வந்து மோகன்ஜி சார் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி இல்லை அவருடைய இது பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ண ஒரு இது இருக்குது அவராண்ட பாடல் காட்சிகளும் நல்லா அமைஞ்சிருக்குது இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ராணா சரவணன் அவர் வந்து ஃபஸ்ட் படம் மாதிரி அவர் பண்ணல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஹோல் யூனிட்டே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய நண்பரான சீனிவாசனை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாருமே போயிட்டு தியேட்டரில் போய் படம் பார்த்து அவருக்கு அதிக மேலே மேலே அவர் படம் பண்ண உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முகம் நீ அகம் நான் தலைப்பே வந்து கவிதையாக இருக்குது பழைய ஸ்ரீதர் சார் படங்கள் மாதிரி ரொம்ப கவித்துவமாக இருக்குது படமும் அதே போல் கவித்துவமாக அமைந்து எல்லாருடைய பாராட்டையும் பல விருதுகளையும் பெற வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயக்குனர் திரு ரானா சரவணன் அவர்கள் அறிமுக இயக்குனராக அறிமுகமாகும் இந்த முகம் நீ அகம் நான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நான் வந்து முதல் திரைப்படம் எத்தன்னு தமிழில் பண்ண முதல்ல கலவர் கிங்னு படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதுதான் தமிழில் வந்து எத்தன்னு தமிழில் ரீமேக் பண்ணேன் ஆனால் அந்த தலைப்பு வச்சதுக்காக கடந்த 2.5 வருஷமாக வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நான் ஏன்னா யார் பார்த்தாலும் எத்தன் சுரேஷ் எத்தன் சுரேஷ்ன்றாங்க
இப்பயும் நிகில் அவர் அப்படி தான் சொன்னார். இங்கே என்னுடைய நண்பர் மோகன்ஜி, நான் நண்பர் அழைத்ததற்காக தான் வந்தேன். முகம் நீ அகம் நான் திரைப்படம் விக்ரம் சன் சொன்ன மாதிரி உண்மையிலே கவித்துவமாக இருக்குது. அவர் இதற்கு முன்னே இதில் வந்து அறிமுகம்னு போட்டுக்கிறாங்க மோகன்ஜி அவர்களுடைய இசை. இதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய நண்பர் திரு ஏபி முகன் அவர்கள் இயக்கிய அந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடியே நடந்துச்சு. முதல்ல அவர் அந்த படமாக இந்த படம் எனக்கு தெரியல, அதுலேயே பாடல்கள் மிகச்சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இதில் ட்ரெய்லரில் போட்ட ட்ரெய்லரில் இருந்த சாக்ஸு திருப்பி வந்து தனியாகவும் போட்டாங்க. ரெண்டு பாட்டுமே வெரைட்டியாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக வந்து இந்த படங்களுக்கு பின்னால் இவர் நிச்சயமாக ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு இந்த பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. முகம் நீ அகம் நான் அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து ஒரு கவித்துவமான தலைப்பாக இருந்தாலும் இது ஒரு காதலுக்கான டைட்டிலாகவும் தெரியுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து இரண்டு நண்பர்களுக்குள்ள உள்ள விஷயமாகவும் எனக்கு தெரியுது. உண்மையிலேயே வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், காதலை தாண்டி மிக உன்னதமானது நட்பு அப்படின்னு நம்புகிறவன் நான். ஒரு நட்புக்கான சிறந்த படமாக இது அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இந்த அறிமுக இயக்குனர் திரு ரானா சரவணன் அவர்கள் மிகப்பெரிய இயக்குனராக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மோகன்ஜி என்னை வந்து என்னுடைய நண்பர், ஏற்கனவே கவிதை புத்தகம்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது ரொம்ப ஏதாவது ஒரு தீம் யோசித்து சாங் பண்ணோம் அப்படின்னா சார் பூவை பற்றி எடுத்துட்டாங்க சார், தமிழை பற்றி சாங் எடுத்துட்டாங்க சார், வேறு என்ன சார் இருக்குது சார், கொசுவை பற்றி யாருமே எடுக்கல சார். கொசுவை பற்றி அழகாக ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி அழகாக ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய விசிட்டிங் கார்டு மாதிரி, படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போய் பப்ளிக்கு செய்கிறோம். ஸோ அதாவது விக்ரமன் சார் முதல் படத்துல புது வருஷம் நம்மளே எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. சசி அண்ணா சொல்லாமலை படத்தில் அந்த ப்ரொஜெக்ஷன் முடித்த உடனே ஹோல் தியேட்டர் எழுந்திரிச்சுன்னு கிளாப்ஸ் பண்ணிச்சு. கட்டுறது தமிழ் முதல் படத்துல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு பண்ண படம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு அத்தனை வெற்றி படங்களையும் கொடுத்த எனது சகோதரர்கள் அவ்வளோ பேரும் இந்த படத்தை வாழ்த்துறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்து. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து எரியல் சாரா இல்லை நிகில் சாரான்னு எனக்கு தெரில. ஆனால் நேற்றுலேருந்து சுத்தமாக தூங்க விடலை. ஏன்னா எந்த எத்தனையோ விழா நடந்திருக்கும், ஆனால் அத்தனை விழாவுக்கும் அவர் அவ்வளோ அக்கறை காமிச்சது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நிகில் கம்யூனிகேஷன் போட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சரி ப்ரொடக்ஷன் லைனில் இறங்கிட்டாருன்னு அடுத்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து இயக்குனர் யாருன்னே தெரியாமல் நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சி. காரணம், சரவணன் வந்து என்னுடைய நீண்டகால நண்பர். அவருடைய ஆரம்பகால பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஃப்ரீலன்ஸாக இருக்கும் பொழுது எங்கே சுற்றினாலும் கடைசியாக வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார், ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இயக்குனராக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்குனுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்கிறது என்னுடைய இரண்டு நண்பர்கள் விவேகா மோகன்ஜி. இதில் வந்து இந்த ஒற்றை மலை துளி விழுந்த இடத்தில் ஆலமரம் உழைத்ததுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் நல்லா வந்திருக்கு. கூல் சார் சொன்னது மாதிரி கொசுவை பற்றி ஒரு பாட்டு மோகன்ஜி பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் பாடல்கள் மூலியமாக தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஊடகங்களின் அடிமையாகி போனது மனங்கள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அதனால் வேண்டி பாடல் மூலியமாக இது மாதிரி நல்ல விஷயங்களை திரைப்படங்களை அனுமதிக்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய படைப்பாளர்கள் எப்போதுமே நல்ல விஷயங்களை பதிவு செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை ஒரு முன்னுதாரணமாக இந்த பாட்டு மூலியமாக படுத்திருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஒரு கிராமத்து இசையை யார் வேணாலும் ஒரு துள்ளல் பாடல்கள் மெட்டு அமைச்சிடலாம், எப்படி வேணாலும் சினிமாவுக்கு இசை அமைச்சிடலாம். ஆனால் வந்து கிராமத்துடைய ஈரம் கலந்த அந்த இசைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் இசையமைப்பாளர் மிக பிரமாதமாக செஞ்சுருக்காரு. எனவே பாடலாசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாத்துக்கும் பாராட்டுகளை தெரிவித்ததோடு இந்த மாதிரி ஒரு பத்திரிகை துறையில் இருந்து நண்பர்களை ஊக்குவிக்க வந்த தயாரிப்பாளர்களை எல்லாத்துடைய சார்பாக நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி தான் நினச்ச மாதிரி எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் முத பட இயக்குனர் முத பட தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம், அந்த பெயின் எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள்.